இந்த 10th maths menstruation one student has asked in exercise 8.3 first question the top you have to find the surface area of top ங்கறப்ப என்னது பம்பரம் இல்லையா இந்த பம்பரத்தினுடைய total surface area கண்டுபிடிக்கணும் for that you are finding CSA of cone plus CSA of hemisphere அங்க மேல தர்மோமீட்டரா இருக்குது hemisphere yeah so இந்த hemisphere then இந்த surface ரெண்டே ஆட் பண்ணா you are getting TSA of top இந்த பம்பரத்தினுடைய total surface area he has asked why can't we use total surface area of cone and total surface area of the hemisphere அப்படினு கேட்டிருக்காங்க here it means only this outer part not inner இந்த outer part இப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறோம் இதனுடைய total surface area மட்டும் தான் we are finding actually total surface area அப்படினா இப்படி இருக்கு இப்போ இந்த மாதிரி வரப்போ this only means total surface area இது வந்து நமக்கு 2 pi r square தெரியும் hemisphere உடைய CSA CSA வந்து 2 pi r square இந்த ரெட் இருக்குல்லையா இந்த மூடியினுடைய இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கும் அப்ப இது வந்து pi r square சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா we are getting 3 pi r square that is equal to total surface area of hemisphere total surface area of hemisphere அதுதான் நமக்கு வந்து TSA அப்படிங்கிற மீனிங்ல நமக்கு இங்க வரக்கூடியது பட் வெறும் இந்த அவுட்டர் பார்ட்ட மட்டும்தான் இந்த டாப்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் சோ வி ஆர் பை யூசிங் ஒன்லி CSA பாருங்க அதே மாதிரி இந்த கோன் எடுத்துங்க இந்த கோன்ல இந்த இன்னர் பார்ட்டுக்கு நம்ம உள்ள போகல இங்க ஒன்லி திஸ் அவுட்டர் பார்ட் ஏன்னா பம்பரம் வந்து நமக்கு இந்த சைடு இப்படி வந்து இப்படிதான் இருக்கும் உள்ள வந்து நமக்கு அதை பத்தி ஒரி பண்ணுங்க வால்யூம் பத்தி இல்லை வி ஆர் ஒரிங் அபவுட் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப இந்த மாதிரி வர்றப்போ இதனுடைய கோன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்போ we are using only pi r l இது வந்து CSA of cone half cone வந்து pi r சப்போஸ் நமக்கு வந்து TSA அப்படினு क्वेश्चन கேட்டிருந்தா இந்த மூடி இருக்கு இல்லையா இது எதோட ஃபார்முலா என்ன pi r square சோ இந்த pi r லயும் இந்த pi r square லயும் ஆட் பண்ணா we are getting pi r கேட்டிருந்தாங்க Thank you.